மாஸ்டர்ஸ் அகாடமி ஆஃப் ஸ்பீச் அண்ட் ட்ரைனிங் சிங்கப்பூர் வழங்கும் பல்திறன் வித்தகி டாக்டர் ராஜி ஸ்ரீனிவாசன் தலைமையில் சிங்கப்பூர் உயர்நிலை பள்ளி மாணவர்களின் சிறப்பு பட்டிமன்றம். இணைந்து வழங்குவோர் அபிராமி ஜுவல்லர்ஸ் சிங்கப்பூர், டேஸ்ட் ஆஃப் இந்தியா ரெஸ்டாரண்ட் சிங்கப்பூர், யூனிப்ரோ சாப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் மற்றும் பீராஸ் கஃபே சிங்கப்பூர். வணக்கம். தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர் என்று கவிதையிலே கட்டளையிட்டான் பாரதி. அதை சிறமேற்கொண்டு உலகமெங்கும் தமிழ் பரவச் செய்கின்ற நாடுகளில் தலைமையிடம் வகிக்கிறது தங்கத்தமிழ் கொஞ்சு விளையாடும் சிங்கப்பூர் நாடு என்றால் அது மிகையாகாது. அந்த சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் அகாடமி ஆஃப் ஸ்பீச் அண்ட் ட்ரைனிங் என்கின்ற அமைப்பு இன்றைக்கு உயர்நிலை பள்ளி மாணவர்களுக்காக ஒரு பட்டிமன்றத்தை நடத்துகிறது. இணைய வழி கற்றல் இனிக்கிறதா இம்சிக்கிறதா என்கின்ற தலைப்பில் நடைபெறும் இந்த பட்டிமன்றத்தை உங்களோடு சேர்ந்து நானும் பார்ப்பதில் பெருமிதம் கொள்ளுகிறேன், மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இதன் அமைப்பாளர், இதை நடத்தி இதற்கு நடுவராகவும் இருப்பவர் எங்கள் அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய முனைவர் திருமதி ராஜி ஸ்ரீனிவாசன் அவர்கள். ஆங்கில பேராசிரியர் அவரா தமிழ் பட்டிமன்றம் நடத்துகிறார்? ஆம், அவர் தமிழ் கவிஞர், தமிழ் பேச்சாளர், தமிழ் பட்டிமன்ற மேடைகளில் எப்பொழுதும் முன்னணியில் இருப்பவர். ஓ, அத்தனை சிறப்புகள் இருக்கின்றனவா? அது மட்டுமல்ல, அவர் தெலுங்கு மொழியிலும் வல்லவர், இருமொழி கவிஞர், இருமொழி பேச்சாளர். இவ்வளவு சிறப்பும் ஒரே ஒரு பெண்மணிக்கா? ஆமாம். அது மட்டுமல்ல, மாணவர்கள் பயன்பெறுவதற்காக பயிலரங்கங்கள், பட்டறைகள் நடத்தி அவர்களுக்கு ஒரு புதிய திசையை, நல்ல திசையை காட்டுபவர். இப்படி பல சிறப்புகள் கொண்ட எங்களுடைய அன்பு சகோதரி முனைவர் திருமதி ராஜி ஸ்ரீனிவாசன் தலைமையில் நடைபெறுகின்ற இந்த பட்டிமன்றம் மிகச் சிறப்பாக நடக்க வேண்டும், சிங்கப்பூரில் இருந்து தமிழொலி இந்த உலகமெங்கும் பரவ வேண்டும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். மிக்க நன்றி. சகோதரர் இசைக்கவி ரமணன் அவர்கள் வாயால் ஒரு நல்ல பாராட்டை பெறுவது என்னை பொறுத்தவரை என்னுடைய மிகவும் மனதிற்கு இனிய கவிஞர் சுப்பிரமணிய பாரதியாரின் வாயால் பாராட்டு பெறுவதற்கு சமமானது. ஏன் என்று தமிழ் கூறும் நல்லுலகம் அறியும். எனக்கு இசைக்கவி அண்ணாவை ரமணன் அண்ணா என்பதை விட பாரதியார் என்று அழைப்பதற்குத்தான் விருப்பம். அவ்வளவு முறை பாரதியாராக மேடையில் ஏறி அந்த மேடையில சிங்கப்பூரில் ஒரு முறை எனக்கும் ஒரு ஓரத்தில் இடம் கொடுத்தார், அதற்கு மிக்க நன்றி. தங்கள் அறிமுகத்திற்கு நன்றி. தொன்று நிகழ்ந்ததனைத்து உணர்ந்திடும் சூழ்கலை வானர்களும் இவள் என்று பிறந்தவள் என்றுணராத இயல்பினலாம் எம் தாயே தமிழே, வணக்கம். இணைய வழி கற்றல் இனிக்கிறதா இம்சிக்கிறதா என்ற காலத்துக்கேற்ற தலைப்பில் என்னிடம் பயிற்சி பெற்ற சிங்கப்பூரின் உயர்நிலை பள்ளி மாணவர்கள் தங்கள் மகிழ்வையும் துயரையும் இங்கு விவாதங்களாக எடுத்து முன்வைக்க வந்து கொண்டிருக்கிறார்கள். எதனால் இந்த தலைப்பு? இன்று பல நாடுகளில் உலகளாவிய அளவில் COVID-19 தொற்றுக்கு எதிராக பாதுகாப்பு நடவடிக்கையாக வீட்டடைவையும் பாதுகாப்பு இடைவெளியையும் முகக்கவசத்தையும் சுகாதார நடவடிக்கைகளையும் கெடுபிடியாக இருப்பதை மிக முக்கியமாக பின்பற்றி வருகையிலே மாணவர்களின் கல்வி என்பதும் அவர்களின் எதிர்காலம் என்னவாகும் என்பதும் பெற்றோர், மாணவர்கள், ஆசிரியர்கள், சமூகம் மற்றும் அரசாங்கம் என்று அனைத்து தரப்பினரும் அக்கறை காட்டி வரும் ஒன்றாகவே இந்த பிரச்சனை இருக்கின்றது. இந்த நிலையில் பல நாடுகள் பள்ளி மாணவர்கள் முதல் கல்லூரி மாணவர்கள் வரை அனைவருக்கும் முழுமையாக இணைய வழி கற்பித்தலை அறிமுகப்படுத்தி அதில் வெற்றியும் கண்டு வருகின்றார்கள். இப்பொழுது சரி, கற்பித்தவர்கள் வெற்றி கண்டு வருகிறார்கள், ஆனால் கற்பவர்கள் மனதில் இந்த முறையில் கற்றல் எத்தகைய விளைவுகளை ஏற்படுத்தி வருகிறது என்பதையும் நாம் பார்க்க வேண்டும் இல்லையா? அதைத்தான் இந்த பட்டிமன்றம் சுவாரஸ்யமான முறையிலே மாணவர்களை வைத்து வெளிக்கொணர தலைப்படுகிறது. ஆச்சரியகரமாக பல தேர்வுகளை கூட இணைய வழியிலே நடத்தி அதில் அரசுகள் வெற்றி கண்டும் வருகின்றன. இது முழுக்க முழுக்க இனிமை கூட்ட வல்லதா, அல்லது கற்கும் நபர்களுக்கு இது இம்சை தருகின்றதா?
இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும். தலைப்பை கொடுத்தவுடன் சரியா போச்சு, இம்சையாவது, இது எவ்வளவு இனிக்கிறது தெரியுமா என்று உடனே வாதிட ஒத்துக்கொண்டு, ஓவியம், நடனம், சிறுகதை எழுதுதல் போன்றவற்றில் பல பரிசுகள் பெற்று, மிக முக்கியமாக கடந்த 3 வருடங்களாக மட்டுமே தமிழ் கற்றுக்கொண்ட வந்த மிர்துஷ்ணி மாதவன் அவர்கள் அவருடைய அணியின் வாதத்தை தொடங்கி வைக்க முதலாவது பேச்சாளராக வருகின்றார். வாங்க மிர்துஷ்ணி, உங்க வாதத்தை நீங்கள் தொடங்கலாம். அங்குதான் இங்குதான் என்றில்லாமல் எங்கும் எதிலும் தங்குதடையின்றி உங்கும் முயலுமாய் பொங்கி சிரிக்கின்ற என் பிள்ளை தமிழுக்கு என் முதல் வணக்கம். மற்றும் இங்கு கூடியிருக்கும் அவையோருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் இணையவழி கற்றல் எனக்கும் நமக்கும் எவ்வாறு பயன் அளிக்கிறது என்பதை பற்றி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலில் இணையவழி கற்றலை ஏற்பாடு செய்து தந்த கொரோனா வைரஸிற்கு ஒரு நன்றி. முன்பெல்லாம் போனை தொடாதே, லேப்டாப்பை நோண்டாதே என கூறிய நம் பெற்றோர் இன்று இணையவழி கற்றலுக்காக கையடக்க தொலைபேசியையும் கணினியையும் நம்மிடையே தள்ளும் போதே நம் காதில் தேனாய் இனிக்கிறது. இது என் எதிரணி நண்பர்களுக்கும் நன்றாகவே புரியும். ஆனால் வேறு வழியின்றி அவர்கள் தலைப்பை ஒட்டி பேசுவதற்காக அந்த உண்மையை மறுக்கின்றனர். இன்றைய சூழ்நிலையில் வெளியில் சென்று வந்தால் கை கால் கழுவி அல்லது குளித்த பின்னரே வீட்டிற்குள் நுழைய வேண்டியிருக்கிறது. இந்த அறிவுரையை நம் பெற்றோர் தான் கூறுகிறார்கள் என்றால் வெளியூரில் இருக்கும் நம் தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா என்று அனைவரும் இதை கூறி நம்மை தொல்லைப்படுத்துகிறார்கள். ஆனால் இணையவழிக்கற்றால் நான் தான் வெளியே எங்கும் செல்லவில்லையே என்று கூறி அவர்களிடமிருந்து தப்பித்து விடலாம். தூரமாக இருக்கும் பள்ளியை சென்றடைய காலை 5:30 மணிக்கெல்லாம் எழுந்திருக்க வேண்டிய அவசியமும் இல்லை. 7 மணி வரை நன்கு தூங்கலாம். ஏன் இந்த வித்தியாசம் எதிரணி நண்பர்களே? காலையில் அனைவரும் பேருந்துகளிலும் ரயில்களிலும் செல்வார்கள். அந்த கூட்டத்திற்குள் நுழைந்து செல்வதற்குள் போதும் போதும் என்றாகிவிடும். அதனால் சேவல் கூவுவதற்கு முன்னரே எழுந்திருக்க வேண்டும். இணையவழி கற்றல் காரணமாக அதிக நேரம் வீட்டில் இருப்பதினால் கொலம்பஸ் கொலம்பஸ் கிடைச்சாச்சு ஜூம்னு நாம் தான் பாடுறோம்னா மிருகங்களும் அவ்வளவு சந்தோஷத்தில் இருக்கின்றது என்று அண்மை செய்திகளில் கேட்டிருப்போம். மேலும் பெற்றோர்க்கும் 11 வயதுடைய எண் போன்றாருக்கும் உடன் இருக்கும் நேரம் அதிகரிப்பதனால் இரு சாராரும் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்ளும் நேரமும் அதிகரிக்கிறது. உதாரணமாக நான் பள்ளி சென்று வந்த பின்னர் துணைப்பாட வகுப்பு செல்ல வேண்டியிருக்கும். அவ்வேளையில் வார நாள்களில் என் பெற்றோருடனான நேரத்தை மிகவும் இழந்ததாக உணர்ந்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுது இணையவழி கற்றல் காரணமாக என் பெற்றோருடனான பொழுதுபோக்கு நேரம் அதிகரித்துள்ளது. இந்நேரத்திற்காக நான் ஏங்கிய நாட்கள் மாறி என்று சந்தோஷத்தில் திகைத்திருக்கின்றேன். தொழில்நுட்பத்தின் காரணமாக நம் கண் கெட்டு போகிறது என்று எதிரணி நண்பர்கள் கூறுவார்கள். இக்காலகட்டத்தில் அனைத்து வயதினரும் தங்களுடைய கையடக்க தொலைபேசியை நோடுகிறார்கள். அப்பொழுது மட்டும் கண் கேட்டு போகாதா? வெட்கத்தை விட்டு ஒன்று கூறுகிறேன் நடுவரம்மா, இந்த இணையவழி கற்றலின் மூலம்தான் ஜூம் என்ற செயலி இருக்கிறது என்றே நான் கண்டுபிடித்துள்ளேன். அது மட்டும் இல்லை, படிப்பிற்காக வாங்கி கொடுத்த கணினியிற்கு இப்பொழுதுதான் வேலை வந்துள்ளது. மேலும் இன்னும் சில வருடங்களில் தொழில்நுட்பம் அதிக வளர்ச்சியை பெறும் என்று பலர் கூறுகிறார்கள். இந்த இணையவழி கற்றல் நம்மை பிற்காலத்திற்கு தயார் செய்கிறது. எனவே பிற்காலத்தில் எதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று நாம் யோசிக்க தேவையில்லை. சில நேரங்களில் எல்லோருக்கும் குட்டி ஸ்டோரியை போல் ஒரு குட்டி தூக்கம் தேவைப்படும். இணையவழி கற்றலின் மூலம் மத்திய உணவுக்கு பிறகு பவர் நாப் என்று அழைக்கப்படும் 10 நிமிடம் தூக்கம் கூட மாணவர்களுக்கு பாடத்தை கவனிக்க மிகவும் உதவும். தொண்டனுக்கும் உண்ட மயக்கம் உண்டு. ஆனால் பள்ளியில் மதிய உணவுக்கு பிறகு அவ்வாறு தூங்க முடியுமா நடுவரவர்களே? பள்ளி மதிய உணவு நேரமும் 30 நிமிடம் தான், அதில் இங்கே 10 நிமிடம் தூங்க முடியும். பள்ளி முடிந்த பிறகு வீட்டிற்கு செல்லும் போது நம்முடைய நண்பர்கள் சிலர் வெளியே செல்வதற்கு கேட்பார்கள். பெற்றோர்களிடம் அதை பற்றி கூறிவிட்டு செல்வது தவறில்லை. ஆனால் அவ்வாறு கூறினால் நம்மை வெளியே செல்ல விட மாட்டார்கள் என்று எண்ணி நாம் போய் பேசுவோம். அதுவே நம்மை தீய வழிகளை செய்ய தள்ளிவிடும். எனவே இணையவழி கற்றலே சிறந்தது. உரையை முடிக்கும் முன் ஒரு சிறு கருத்தை விட்டு செல்ல விரும்புகிறேன். வகுப்பில் அனைவர் முன்னிலையிலும்
கேள்விகள் கேட்க தங்கிய என் நண்பர்கள் இன்று இனிவழி கற்றலின் மூலம் வெளிப்படையாக தங்களுடைய சந்தேகங்களை பயமின்றி கேட்டு கற்கின்றனர். எனவே இணையவழி கற்றல் என்னை போன்ற அனைத்து மாணவர்களுக்கும் பயனளிக்கிறதனால் இணையவழி கற்றல் இனிக்கிறது என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக அழகாக மிருதுஷ்ணி தன்னுடைய வாதத்தை எடுத்து வைத்து விட்டு சென்று விட்டார். மிருதுஷ்ணியை எதிர்த்து தன் விவாதங்களை முன்வைக்க வருவது யார் தெரியுமா? சிங்கப்பூர் திருமுறை மாநாடுகளில் திருக்குறள் ஔவையார் செய்யுள் ஒப்பித்தல் போட்டிகளில் புத்தகத்தை படித்து மதிப்பீடு செய்யும் போட்டிகளில் எல்லாம் மிகச் சிறப்பாக செய்து கொண்டு வரும் ஸ்ரீநிதி ரங்கப்பிரசாத் அவர்கள். அதெல்லாம் இல்லைங்க, இவங்க பாட்டுக்கு இனிக்கிறதுன்னு சொல்லிட்டு ஆச்சா, இம்சை இம்சைதான். அந்த இம்சை என்னன்னு நான் தான் இப்ப உங்களோட பகிர்ந்து கொள்ள வரேனே அப்படின்னு வந்து கொண்டிருக்கிறார். வாங்க ஸ்ரீநிதி ரங்கப்பிரசாத். வாழ்வில் செம்மையை செய்பவள் நீயே, மாண்புதல் நீயே என் தமிழ் தாயே, வீர்வாரி வீழாத காப்பவள் நீயே, வீரனின் வீரும் வெற்றியும் நீயே. செந்தமிழே உயிரே, நருந்தேனே செயலினை மூச்சே உனக்களித்தேனே, நயந்தா என்னில் நாய்ந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கில் எனக்கும் தானே. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்ரீநிதி ரங்கப்பிரசாத். தமிழ்ல ஒரு பழமொழி இருக்கு, கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டுமா என்று கேட்பாங்க. அது போல இப்ப இருக்கிற இணையவழி கற்றல் சவால்களை பத்தி நான் சொல்லித்தான் உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதில்லை. அதை நம்ம எப்படி இம்சிக்கிற பத்தி கொஞ்சம் விலாவறையா பார்ப்போம். நடுவரவே, நம்ம ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் இனிமையான நிகழ்வு சொன்னால் அது பள்ளி நாட்கள் தான். எதுக்காக அப்படி சொல்கிறோம்? காரணம் என்னன்னா, பள்ளி நாட்கள் போதுதான் நாம் நண்பர்களோடு சேர்ந்து சுதந்திர பறவையாய் வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருப்போம். அந்த நாட்கள் போனால் திரும்பி வராது. அப்படி சுதந்திரமா பறந்த கிளியை பிடிச்சு இப்ப கூண்டுக்குள் அடைத்து வைத்த மாதிரி இந்த இணையவழி கற்றல். குயில பிடிச்சு சுமல் அடைச்சு கூப சொல்லுகிற உலகம், மயில பிடிச்சு கூகுள் மீட்டில் போட்டு ஆட சொல்லுகிற உலகம், அது எப்படி பாடு நடுவரம்மா, அது எப்படி ஆடு நடுவரம்மா? ஓ அப்படின்னு நான் இப்ப புலம்ப வேண்டியதான். இந்த இணையவழி கற்றல் எப்படின்னா, உதாரணத்துக்கு நான் மாம்பழம் வாங்குறேன். நான் மாமிழத்தின் கடைக்கு போய் அந்த மாமிழத்தின் கையால் தொட்டு பார்த்து அதன் வாசனை முகர்ந்து பின்னர் ஒரு சில சின்ன சாம்பிள் பீஸை வாங்கி சாப்பிட்டு அதற்கு பின்னர் வாங்கினா எப்படி இருக்கும்? அதே மாமிழத்தை ஆன்லைன் ஆர்டர் பண்ணா எப்படி இருக்கும்? இதோட ஆகவும் அதோட ஆகவும் ஒன்னா? நடுவரே, இனிவழிகள் என் நேரத்தை மட்டும் குறைக்காது, அதே சமயம் வாழ்க்கை அனுபவத்தையும் குறைக்கிறது. நண்பரிடம் பண்ணக்கூடிய சின்ன சின்ன குறும்புகள், ஷோ பேசாத எத்தனை வாடி சொல்றது, அப்படி அன்பு ஆசிரித்துட்டு வாங்கும் போது அந்த சுகமே தனி. அதெல்லாம் இணையவழி கல்வி நமக்கு இருக்குமா? நம் கற்றல் எங்கெல்லாம் இருக்கு? நாம் வெறும் பள்ளிமா கற்றுக்கொள்கிறோம்? நாம் பள்ளிக்கு செல்லும் வழியில் நம் பயணத்தில் பலவற்றை கற்றுக்கொள்கிறோம். நம்மோடும் படிக்கும் சக மாணவரிடம் மற்றும் நண்பர்களிடம் கற்றுக்கொள்கிறோம். இதெல்லாம் இணையவழி கல்வி நமக்கு கற்றுக் கொடுக்குமா? எதிரணி வேண்டுமானால் கேட்கலாம், உயிர் முக்கியமா கல்வி முக்கியமா? இப்ப இருக்கிற சூழலுக்கு வேண்டுமானா இணையவழி கல்வி நமக்கு முக்கியமாக இருக்கலாம், ஆனால் அது நிரந்தர தீர்வாக இருக்க முடியாது. இந்த இணையவழியான கல்வியில் நாம் பல சவால்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு பக்கம் ஆசிரியர் வேக வேகமாக ஓடுறாங்க, இன்னொரு பக்கம் மாணவராகிய நாங்கள் வேக வேகமாக ஓடுறோம். ஆனா சில சமயம் நம்ம வேகத்தை இந்த இணையம் ஓட மாட்டேங்குதே. அதான் டெக்னாலஜி ப்ராப்ளம்ஸ். வளர்ந்த நாடுகளுக்கு புறம் பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகளுக்கு சரியான உள்கட்டமைப்பு இல்லாதது ஒரு சவால் தானே. நகரத்துள்ள மாணவர்கள் மட்டுமே பயனடைந்து வருகின்றனர். அது எப்படி இனிக்கும்னு உங்களால் சொல்ல முடிகிறது? அசலில் இருந்து நகல் எடுத்தா ரெண்டுத்தோட கான்டென்ட் ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி இருக்குதான் ஒரு மாதிரி ஆகிவிடாத. அசல் அசல் தான், நகல் நகல் தான். மீசை கணினி மடிக்கணி தொடுதிரு கையெடுக்க கருவிகளின் பின்னணியில் மாணவரின் கல்விக்கு துணை கருவிகளாக பயன்பட்டு வருகின்றனர். அதிக அளவில் அறிவியல் சாதனை பயன்படுத்துவதால் இன்று அளவில் உடல் குறைபாடுகள் ஏற்பட்டிருக்கின்றன. என் எதிரங்கள் குறிப்பிட்டார், போனை தொடாதே லேப்டாப்பை தொடாது என்று கூறிய பெற்றோர் இன்றதை தள்ளுகிறார் என்றார் கூறினார். அதற்காக கங்கரத்தன் குட்டியை தூக்கி கொண்டு அழுவது போல அழைய வேண்டும். கருவிகள் பயன்படுத்தினால் ஏற்படும் விளைவுகள் குறித்து வலைத்தளங்களில் ஆராய்ச்சியாளர்கள் வெளியிட்டனர். அளவுக்கு மிஞ்சினால் அமர்ந்தும் நஞ்சு என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். உடல் மற்றும் மன ரீதியாக பள்ளி மாணவர்களுடன் நேரடியாக தொடர்பு கொள்ள வேண்டியது அவசியம். இணையவழி கல்வி மூலம் மாணவர்களின் விளையாட்டு தன்மை படைப்பாற்றல் உள்ளிட்ட திறமைகளை வெளிக்கொண்டு வர முடியாது. ஆகவே இணையவழி கல்வி இம்சிக்கிறதே என்று கூறி வாய்ப்பளித்த நல்ல உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அருமை அருமை ஸ்ரீநிதி, பிரமாதமா பேசிட்டீங்க.
ஆனா ஸ்ரீநிதி பிரமாதமா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்க கட்சிக்கு போயிட முடியாது. ஸ்ரீநிதி ஒரு நல்ல கருத்து சொன்னாங்க, இவர் வந்து அனைவரை பற்றியும் சிந்திக்கிறார், இது நல்ல கருத்து தான். ஆனா இவர்கள் பேசிய பிறகு எதிரணியில என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சா, இவர்கள் அத்தனை பேருக்கும் நடுவில் அது எப்படி இந்த சிறுமியர் கூட்டத்தில் சில சமயம் சுற்றி ஒருவேளை நம்மளை பயமுறுத்த வந்த மக்கள் உட்கார்ந்து இருக்கிறார்களோ என்று நினைக்கும் ஒரு சின்ன சிறுமியர் கூட்டத்துல வந்து ஒற்றை ரோஜாவாக ஒரு தனி ஒருவன் வீற்றிருக்கிறார். அவர் தான் நம்ம முகேஷ். முகேஷ் எப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் மேடை பேச்சில் மிகச் சிறப்பானவர். மேடை பேச்சு, விளையாட்டு, படிப்பு அனைத்திலும் மிகச் சிறப்பாக செய்யக்கூடியவர். அவருக்கு இவற்றில் விவாதங்களில் வந்து அதிகமாக ஆர்வம் உள்ளவர். அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் இத்தனை பெண்களையும் வைத்து கொண்டு அவர்கள் நடுவில் என்னால் சாதிக்க முடியும் என்று தைரியமாக இந்த விவாத மேடைக்கு வந்திருக்கிறார். வாங்க முகேஷ். வாழிய வாழிய செந்தமிழ் வாழியவே, ஆதா மேவால் முன்பிறந்த மூத்தக்குடி வாழியவே, பாரெங்கும் பறந்து விரிந்தவள் வாழியவே, தமிழருக்கு தனியடையாளம் தந்தவள் வாழிய வாழியவே, ஆங்கில கலவையை எசை போட்டு புளித்த நாவிற்கு நற்தமிழ் விருந்து படைக்க வித்திட்ட தமிழ் வித்தகர் நடுவர் டாக்டர் ராஜி அவர்களுக்கும், நல்வாய்ப்பு வழங்கிய தொலைக்காட்சி ஒளிவழிக்கும் அவையோருக்கும் சபையோருக்கும் என் வணக்கங்களையும் நன்றிகளையும் உரித்தாக்கி இணைய வழிக்கற்றல் இனிப்பானதே என்று வாதம் செய்ய வந்துள்ளேன். எங்கள் வாழ்க்கையை இணைய வழிக்கற்றல் தொடங்குவதற்கு முன் பின் என இரண்டாக பிரிக்கலாம். அந்த அளவுக்கு நாங்கள் துன்பப்பட்டோம், துயரப்பட்டோம், வேதனைப்பட்டோம் நடுவரே, வேதனைப்பட்டோம். அதிகாலையில் எழுந்து அவசர அவசரமாக அம்மா செய்யும் வாயில் வைக்க முடியாத, இல்லை இல்லை, பேரும் வைக்க முடியாத ஏதோ ஒரு உணவை போராடி விழுங்கிக் கொண்டு 3 நிமிடங்களே பேருந்துக்கு என்று அலரும் மலைபேசியும் மண்டையில் தட்டிவிட்டு என் இடைவிட 2 கிலோ அதிகமுள்ள ஆணவத்தில் நீயா நானா என்று என்னுடன் எடையில் போட்டி போடும் என் புத்தக மூட்டையை போனா போகட்டும் என்று முதுகில் சுமந்து கொண்டு பரபரப்பாக பறந்து சென்று பள்ளியை அடைந்து ஆசிரியர் நடத்துவது அரை தூக்கத்தில் அஸ்தலிந்தா த த நிர்ரா கிஸ்கிந்தா என்று காலக்கேய மொழியில் காதில் ஒலிக்க அரைகுறையாக படித்துவிட்டு அம்மா அப்பா பாட்டி தாத்தா தங்கை பக்கத்து வீட்டுக்காரர் எதிர் வீட்டுக்காரர் இவர்கள் எல்லோருக்கும் சேர்த்து வீட்டுப்பாடம் சுமந்து கொண்டு ஓடவும் முடியவில்லை, ஒளியவும் முடியவில்லை என்று புழுங்கி கிடந்தவர்களுக்கு புத்துணர்ச்சி புகட்டியது இணைய வழிக்கற்று. தீபாவளி பொங்கலுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டால் நல்ல தூக்கம் என்று சொல்லும் அளவுக்கு வெந்ததையும் வேகாததையும் தின்றுவிட்டு இயந்திரம் போல் இயங்கிக் கொண்டிருந்த நாங்கள் இணைய வழிக்கற்றலின் போதுதான் போதிய ஓய்வும் உறக்கவும் பெற்றோம். தொழில்நுட்பத்தை கையாளும் உத்திகளை கற்றோம். புரியாத பாடங்களை பலமுறை புரட்டி பார்த்தோம். அவ்வப்போது வரும் அவநம்பிக்கைகளை விரட்டி பார்த்தோம். கவனச்சிதல்கள் குறைந்தது. சுயமாக கற்கும் திறனோ வளர்ந்தது. சத்தான மதிய உணவு நித்தமும் கிடைத்தது. முத்தான உறவுகளின் முத்தமும் நிறைய கிடைத்தது. கற்பதில் புதியதோர் ஊக்கம் பிறந்தது. கல்லாதார் கல்யாணத்து கொப்பானார் என்பதும் மனதில் பதிந்தது. குடும்ப உறவில் புது மகிழ்ச்சி பிறந்தது. ஆசிரியர் மாணவர் உறவோ மலர்ந்தது. இவை போதாதா இணைய வழிக்கற்றல் இனிப்பானதென்பதற்கு? முன்பெல்லாம் படி படி என்று வைத்த பெற்றோர் வாயெல்லாம் இணைய வழிக்கற்றலின் போதுதான் சீக்கிரம் முடி முடி என்றது. கேட்டாலும் கிடைக்காத தின்பண்டங்கள் கூட தானாக கிடைத்தது. நாங்கள் கற்கும் அறிவியல் பாடத்தை கண்டு இஸ்ரோவில் இன்றே இடம் வேண்டும் என்று பிரதமர் மோடியிடம் என் தாத்தா ட்வீட் அடித்துக் கொண்டிருக்கிறார். எவ்வளவு மரியாதை, எத்தனை சந்தோஷம். ஏமா ஒத்தரோசா, இதெல்லாம் உங்களுக்கு இனிப்பா தெரியலை அம்மா. மிஞ்சி மிஞ்சி போனால் எதிரணியினர் என்ன சொல்ல போகின்றனர்? குக்கர் விசில் அடிக்கிறது, தாத்தா ரவுடி பேபி பாட்டுக்கு குத்தாட்டம் போடுகிறார், மாமியார் மருமகள் சண்டையில் அப்பா திண்டாட்டம் போடுகிறார், அம்மா அப்பாவின் மூஞ்சியில் குத்துகிறார், பாட்டி பல்சட்டை காணாமல் கத்துகிறார், தம்பிக்கு தமிழ் வகுப்பு, எனக்கு ஆங்கில வகுப்பு, எப்படி நிம்மதியாக படிக்க முடியும்? இதுதானே ஏமா, தமிழையும் ஆங்கிலத்தையும் கலந்து பேசுவதுதானே நமது பண்பாடு. குடும்பம்னா குத்தும் குத்தாட்டமும் இருக்கத்தானே செய்யும். ஏமா இதெல்லாம் ஒரு குறையாம்மா. இன்றைய தொழில்நுட்பம் தொலைவில் இருப்பவரையும் அருகில் இருப்பது போல் உணரச் செய்கிறது. வழக்கமான வகுப்பறை கல்வியை வகை தொகையோடு இணையத்தின் வழி இறக்கம் செய்து தருகிறது. இணைய வழி கற்றலில் சில குறைகள் இருப்பினும் நிறைகளை அதிகம். கனியிருப்பு காய்க்க வந்தற்று என்பதை மறந்து நிறைகளை மறைத்து குறைகளை பேச வந்திருக்கும் எதிரணியினரே, குறை எங்கும் உண்டு என்பதை மறந்துவிட வேண்டாம். இணைய வழி கற்றல் காலத்தின் கட்டாயம், கற்றலின் புதிய பரிணாம வளர்ச்சி. ஆசிரியர் நடத்தும் பாடத்தை கவனிக்காமல்
பப்ஜியிலேயும் அம்மா சுட்டு கொடுக்கும் பஜ்ஜியிலேயும் கவனத்தை செலுத்தி விட்டு தேர்வின் போது ஓம் குத்தம்மா ஏன் குத்தம்மா என்று கன்னத்தில் கை வைத்து புலம்பும் 23 புலிகேசிகளுக்கு வேண்டுமானால் இணைய வழி கற்றல் இம்சையாக இருக்கலாம். ஆனால் சுய ஒழுக்கமும் நேர மேலாண்மையும் கற்றலில் லாபமும் உள்ள எவருக்கும் இணைய வழி கற்றல் இனிப்பானதே என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி பாட்டி அமர்கே. நன்றி, வணக்கம். அருமை அருமை முகேஷ். முகேஷ் பாருங்க எவ்வளவு சாமர்த்தியமா போற போக்குல, குத்து குத்தாட்டம் ரவுடி பேபிக்கு குதிக்கிற தாத்தா இதெல்லாம் குடும்பத்துல சகஜமுங்க அப்படின்னு சொல்லி எடுத்து போட்டு போயிட்டாரு. ஆக்சுவலா சப சகஜமுங்கன்னு நம்ம எடுத்துக்கிட்டாதான் வாழ்க்கை வாழ முடியும். அத வந்து ஒற்றை தனி ஒருவனாக வந்த அவருக்கு வந்து சரியா புரிஞ்சு விட்டது. இவரு தான் ஆக்சுவலா இதுல ஒற்றை ரோஜா. இவர் மிச்சம் இருக்கிற 5 ரோஜாக்களை பார்த்து ஏமா ஒத்த ரோசா அப்படின்னு கேட்டு போறாரு. பரவாயில்ல, கொஞ்சம் தைரியம்தான், எப்படியும் வந்து இவங்களை சமாளிச்சிடலான்னு முடிவுக்கு வந்துட்டாரு. ஆனா இவ்வளவு இனிமையான கற்றல் முறையா இம்சைன்னு சொல்ல போறாங்க இனிமே வரப்போற எதிரணியினர்னு எனக்கே கொஞ்சம் கவலையா இருக்கு. ஆனால் இந்த பூஜா சங்கர்னு ஒருத்தவங்க இருக்காங்க எதிரணியில, அந்த அம்மா வந்து பரதநாட்டியம், மேற்கத்திய நடனம், கர்நாடக சங்கீதம், தனி நடிப்பு, நகைகள் வடிவமைத்தல், இப்படி விதவிதமா அனைத்திலும் கற்று தேர்ந்து கல்வியிலேயும் மிகச்சிறப்பாக தேர்ந்து இனிமே தேர்ச்சிக்கு மிச்சம் பாக்கி இல்லை, அந்த அளவுக்கு பிரமாதமாக தேர்ச்சி பெற்று இந்த இணைய வழியிலும் அற்புதங்கள் செய்து கொண்டு அவர் சொல்கிறார் இணைய வழி கற்றல் இம்சதாங்க, அதை பற்றி நான் விவாதம் வைத்த பிறகு பேசுங்க நீங்க அப்படின்னு சொல்றாங்க. வாங்க பூஜா சங்கர், வந்து உங்களுடைய விவாதத்தை எடுத்து வையுங்கள். திட்டிக்கும் தெல்லமுதாம் தெல்லமுதினும் மேலான முத்தி கனியாம் நம் முத்தமிழை அரியணையில் ஏற்றி வைத்தாக மகிழ்ந்து இருக்கின்ற அனைவருக்கும் வணக்கம். இந்த அரிய வாய்ப்பினை எனக்கு அளித்த நடுவர் பல்திறன் வித்தகி முனைவர் ராஜே ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் தொலைக்காட்சி நிறுவனத்திற்கும் என் முத்தான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் இணைய வழி கற்றல் இம்சிக்கிறதுன்னு பேச வந்திருக்கேங்க. உலகம் முழுக்க இந்த இணைய வழி கற்றலை பத்தி தாங்க பேசுறாங்க. இந்த கற்றல்ல உள்ள இம்சை இருக்கே அப்பப்பா சொல்லி முடியாதுங்க. நாம் அனைவரும் இதனால் கூண்டுல அடைப்பட்ட கிளி போலதாங்க இருக்கோம். இந்த இம்சை என்னன்னா மாணவர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மன உளைச்சலுக்கு ஆளாகிறார்கள் என்பதுதான். எப்படின்னா, நம் வீட்டில் உள்ள இணையம் எல்லா நேரமும் சரியாக வேலை செய்யாதுங்க. ஆசிரியர் இணையத்தில் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கும் போதுதான் திடீர்னு இணையத்துல பிரச்சனை வந்து அந்த வகுப்பையும் பாடத்தையும் கவனிச்சுட்டு இருக்கிற நமக்கு பாதியிலேயே பாடம் நின்னு போயிடுங்க. இந்த இம்சை எல்லாம் இல்லாம நேரிலே கற்பித்தல் கேட்டல்னா எந்த தரங்களுமே இருக்காதுங்க. அதுக்கு மேல பல வீடுகள்ல ஒரு அறைய சகோதரர்கள் பகிர்ந்து கொள்றாங்க, அதுல தப்பே இல்லைங்க. ஆனால் இந்த இணைய வழி கற்றல் போது ஒருவர் மற்றவருடைய பாடத்தை கேட்பதனால் அவங்க அவங்க பாடத்துல அவங்களால முழுமையா கவனம் செலுத்த முடியலங்க. இந்த இணைய வழி இம்சை இதோடலாம் முடியாதுங்க. இணைய வழி பாடமோ தேர்வோ நடக்கும் போது அப்பதாங்க ரோட்ல புல் வெட்டுற மிஷின் சத்தம், அம்மா அரைக்கிற மிக்சி சத்தம், விமானம் பறக்கிற சத்தம், இது மட்டும் இல்லாம வீட்டுல இருக்கிற வயசானவங்களை உற்சாகப்படுத்துறதுக்காக ஏதோ ஒன்ற தொலைக்காட்சியில அலற விட்டுடுவாங்க. இதுக்கு நடுவுல எங்கெங்க நிம்மதியா இணைய வழி கற்றலை படிக்க முடியும்? இப்படி பல இம்சைகளை அடுக்கிக்கிட்டே போலாங்க. இந்த எதிரணியில உள்ளவங்க என்னவோ குடும்பம்னா எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க. எதிரணியில உள்ளவங்களே, எங்களுக்கும் குடும்பம்னா என்னன்னு தெரியும், அதைத்தான் நாங்களும் சொல்றோம். குடும்பம் வேற, படிப்பு வேற, இத ரெண்டையும் சேர்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? சாம்பாரையும் ரசத்தையும் ஒன்று சேர்த்து சாதத்துல ஊற்றி சாப்பிடுற மாதிரி இருக்கும். அப்படியா சாப்பிடுறீங்க? இணைய வழி கற்றல்ல இவ்வளோ இம்சை இருக்கும் போது இந்த எதிரணியில உள்ளவங்க என்னவோ பள்ளிக்கு செல்வதனால் வேதனைப்பட்டாங்களாம், துன்பப்பட்டார்களாம், இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு. அடுத்ததா வீட்டில இருந்து உடற்பயிற்சி செய்வது வேற ஒரு இம்சைங்க. இடப்பற்றாக்குறையினால் இந்த பக்கம் கையை நீட்டினா மேசை இடிப்போம், அந்த பக்கம் கால் நீட்டினா கட்டிலை இடிப்போம். நம்ம புதிச்சு உடற்பயிற்சி செஞ்சா அண்டை வீட்டுக்காரங்க காலிங் பெல் அடிச்சு வீட்டு வாசல்ல நின்று புகார் சொல்லிடுவாங்க. இதுல எங்கெங்க உடற்பயிற்சி செய்வது? பள்ளிக்கு போய் உடற்பயிற்சி செய்வதனால் நம் மனதை உற்சாகமாக வச்சுக்க முடியுதுங்க. அதனால உடல்ல தானாகவே நோய் எதிர்ப்பு சக்தி பெருகுதுங்க.
இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம் உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி பெருகுவது ரொம்ப முக்கியங்க. இது தெரியாம எதிரணியில உள்ளவங்க என்னவோ சின்ன பிள்ளைத்தனமா மெதுவா தூங்கி எடுத்திருக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப யோசிக்கிறீங்களா, ஆஹா இவ்வளவு உண்மை இருக்கே, இது தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டோமேனே நினைக்கிறீங்களா? பரவாயில்லைங்க, கண் கெட்ட பின் சூரிய நமஸ்காரம்னு இல்லாம இப்பயே தெளிஞ்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் நல்லது. இணைய வழி கற்றல் இம்சிக்கிறது என்பதற்கு ஒரு முக்கிய காரணம் என்னவென்றால், நமக்கு எல்லாம் ஒரு ஜோடி கண்கள் தானே இருக்கு நடுவர் அவர்களே. நாங்க என்ன 10 தலை ராவணனா 20 கண்கள் இருக்க, அவன் இருந்திருந்தா கூட எங்க அளவு இணையத்தை பயன்படுத்தி இருந்தால் 5 செட் லென்ஸ் 5 செட் கண்ணாடி போட வேண்டி இருந்திருக்கும். இதுல வேற அறிவியல் ஆராய்ச்சி பண்ணி மின்னியல் சாதனங்களை அதிகம் பயன்படுத்தும் மாணவர்களுக்கு மூளை செயற்பாட்டு திறன் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுதுங்கிறாங்க. இதை தவிர இப்பெல்லாம் இணையவழி திருட்டும் இணையவழி ஊடுருவலும் அதிகரிச்சுட்டே போகுதுங்க. ஒரு நாட்டுல இணையவழி கல்வி நடக்கும் போதே இந்த இணையவழி ஊடுருவல் நடந்திருக்குங்க. எதிரணியில உள்ளவங்களே, இந்த தகவல் எல்லாம் உண்மைன்னு உங்களுக்கும் தெரியும் தானே. நடுவர் அவர்களே, நாங்க இணையவழி கற்றல்ல இருந்த இன்சையை பற்றி பேசினதுல உள்ள உண்மை உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். அதனால சரியான தீர்ப்பை சொல்லுங்க நடுவரேன்னு கேட்டுக்கொண்டு என் குறையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த பேச்சாளர் இருக்கிறாங்களே, அவங்க இவங்களுக்கெல்லாம் சளைத்தவர் இல்ல. அவர் பார்த்தாரு நிலா என்று. இந்த இனிமை அப்படிங்கிற அணியினுடைய இறுதி பேச்சாளராகிய நிலா இருக்கிறாங்களே, அவங்களுக்கு சில சிறப்புகள்லாம் இருக்கு. இருமொழி புலமைக்காக சிங்கப்பூரின் பிரதம மந்திரியின் புத்தக பரிசை பெற்றவர். பிறகு சர்வதேச ஆங்கில கட்டுரை போட்டிகளில் வெள்ளி பதக்கங்கள் பெற்றவர். பட்டிமன்றங்கள், பேச்சு போட்டி, நடனம், பாட்டு என அனைத்து துறைகளிலும் தடம் பதித்த நிலா இன்று விடுவதாக இல்லை. விவாதங்களை வைத்து அதெல்லாம் கிடையாதுங்க, இணைய வழி கற்றல் இனிமைதான் என்று அவருடைய அணியையும் தொகுத்து அவருடைய விவாதங்களை முன்வைக்க வந்து கொண்டிருக்கிறார். வாங்க நிலா. கண்ணில் கனலாய், கருத்தில் கலையாய், கவியில் மழையாய் கலந்த தமிழே, என்னும் எவையும் எழுத்தில் மின்னும் இன்னும் உழுதி இதயன் தழுவும் தமிழர்க்கும் இங்கே அமர்ந்திருக்கும் பல்திறன் வித்திகி முனைவர் ஆர்ய ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கும் இங்கே பார்த்து கொண்டிருக்கும் ஆர்வலர்களுக்கும் நிலாவின் பணிவான வணக்கங்கள். துன்பத்திலும் ஒரு இன்பம், தீமையிலும் ஒரு நன்மை என்ற நமது முதுமொழுக்கு நான் ரொம்ப நாளாக அர்த்தம் புரியாமல் இருந்தேங்க. ஆனால் கொடூரமான கொரோனாவால் இணையவழி கற்றல் வந்த பிறகுதான் எனக்கு அதனுடைய அர்த்தமே புரிந்தது. வழக்கமான பள்ளி காலங்களில் அறவயோட அறக்க பறக்க பள்ளி கோடி பள்ளி பாடம் ஒன்று இணைப்பாடும், இணைப்பாடம் ஒன்று வீட்டுக்கு வந்து வீட்டு பாடும், இது போக வாரதி நாட்டுல துணை பாடம்னு இப்படி பல பாடம்னு நம்ம படுற பாடலுக்கே எப்படா விடுமுறை நம்ம மனசு ஏங்கும். இதனுடைய ஓடிட்டு இருப்போம், கொடுக்கறதேவோ குறை பிச்சுட்டு கொடுக்கும் சொல்லுவாங்க. இது அந்த கொரோனா நம்ம கற்றுக்கிறத இதை அனுபவிக்கிறோம், ஆராயக்கூடாது. கல்வி கற்று என்பது ஒரு இனிமையான அனுபவம் தாங்க. இதுல என்ன வசிக்கலாம், இந்த கல பள்ளிக்கு நம்ம தயாரிப்பு இருக்குல்ல அதுதாங்க பெரிய பிரச்சனையே. எனக்கு வகுப்பே 7:30 தாங்க ஆரம்பிக்கும், ஆனா பள்ளி பேருந்து பிடிக்க நான் சாலையில 6:10 நிக்க வேண்டியிருக்கு. இதுக்காக நான் காலைல 5 எழுந்திரிச்சாகணும். நான் பள்ளிக்கிற அவசரத்தை போடுற சண்டையிலயோ கத்துற கத்திலேயோ மேல் வீட்டுக்காரங்க கீழே வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க சுத்தி இருக்கிற எல்லாரையும் எழுப்பி விடுறேன். ஆனா இப்ப பிரச்சனையே இல்ல, எல்லாரும் நிம்மதியா தூங்குறோம். அது மட்டும் இல்லைங்க, இந்த இணையவழி கண்ணால் நமக்கு 2 மிச்சமாகுது. இல்ல இதனால கொஞ்ச நேரம் தூங்கி நான் மூலையை உற்சா பார்த்துக்கலாம். சில சமயங்கள கொஞ்சம் அஸ்தி விடாத பரவாயில்ல, ஏன்னா 7:00 அப்படியே படிக்கலாம் எழுந்திருச்சு பல்ல கூட வளர்க்காம கணினி முன்னாடி அவரது பார்த்த தொடங்கலாம். சரி நான் மட்டும் நினைச்சேன்னா அன்னைக்கு நாள தமிழாசிரியர் நைட் வந்து அந்த வகுப்பு எடுத்தாங்க, அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை விடுங்க. இப்ப அடுத்ததா, வழக்கமான பள்ளிக்காலங்களில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தின் போதுதான் நம்மளால சாப்பிடவே முடியும். உதாரணத்திற்கு மதிய உணவின் போது இல்ல இடைவெளியின் போதுதான், அதனால வாழ்க்கையில எந்திரத்தனமா போயிட்டு இருக்கோம். ஆனா இப்ப வேண்டானா எப்ப வேணாலும் கேமரா ஆஃப் பண்ணிட்டு மைக்க மியூட்ல போட்டுட்டு புளிசாதத்தை போட்டுட்டு சும்மா தியேட்டர்ல படம் பார்க்கற சூழல கல்வியை கத்துக்கிட்டு வரங்க. இது விட வேற என்னதாங்க இனிமே இருக்கு, உடனே எதிரே என்ன சொல்லுவாங்க, இருங்க இருங்க இப்படியே போயிட்டு உடலுக்கு நோய் வராதுன்னு. இது கண்ணுல ஒரு பழமொழி இருக்குது இல்ல, ஹாப்பினஸ் இஸ் இம்யூனிட்டி பூஸ்டர், அதாவது மகிழ்ச்சி ஒண்ணே இருந்தா நம்ம நோய் எதிர்ப்பு அதிகமாகுமா, இதுதான் நம்ம எல்லாரும் ஆரோக்கியத்தோடனே இருப்போம். பார்த்ததா, வழக்கமான சூழலில் அம்மா அப்பா கால அவசர அலுவலகத்துக்கு ஓடுவாங்க, நம்மளும் பழிக்கு பறப்போம்,
என்னவோ இந்த இனியமணிக்கெல்லாம் கண்கள் பாதிக்கு இது மூணு பாதிக்குன்னு அடுக்கிக்கிட்டே போறாங்க. ஆனா அது அளவுக்கு அதிகமா மடிக்கணினையையும் கைத்தொலைபேசியும் பயன்படுத்துவதான் தவிர இனியமணி கல்வியால அல்ல. ஒரு மணி நேர வகுப்புனா ஆசிரியர் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேல கணினி வழியாக வகுப்பு எடுக்க கூடாது. மிச்சரை மணி நேரம் நம்ம தால் எழுத்து வேலையை கொடுத்துருவாங்க, நம்ம கண்களுக்கு ஓய்வு. இப்ப நம்ம பூஜைவார்கள் என்னவோ நம்ம சின்ன பிள்ளைத்தனமா தூங்குறதா சொன்னாங்க. ஆனா தூக்கம் முக்கியம் தெரியும் நடுவார் அவர்களே, அது நமது மனதையும் உடலையும் ஆரோக்கியம் வச்சுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். சமீபத்துல நம்ம தேசிய மருத்துவ பல்கலைக்கழகத்தின் ஆய்வுப்படி 80% உயர்நிலை மாணவர்கள் தூக்கு மின்னால அவதிப்படுறாங்களாம். நம்ம பூஜாவிலும் ஏன் பள்ளியில் தானே படிக்கிறார், அவருக்கு தெரியும் எப்ப தூங்க எப்ப சாப்பிடணும்னு. பூஜாவிலே எதிரே இருப்பதற்காக நீங்க எப்படி சொல்றதை பார்க்கமா இருக்கு, பாவமா இருக்கு. கடைசியா என்ன சொல்ல வரேன்னா, கற்கை நன்றி கற்கை நன்றி, பெற்றே புகினம் கற்கை நன்றி, நடத்துகிற கூச்சிற்கேற்ப கல்வியை எப்பாடுபடாத கற்க வேண்டும் என்ற நோக்கில் இனிய வழி கல்வியை பயன்படுத்தி கல்வி இன்னும் இனிமையாக கொண்டு வருகிறோம். ஆனால் எதிரே நின்றரோ படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோவில் போல் இம்சிக்கிறது இம்சிக்கிறது சொல்லி இம்சப்படுத்துறாங்க. இதனால் இதெல்லாம் தெரிந்த நடுவர்கள் இங்க அன்னைக்கு சார்பா தீர்ப்பு வழங்குவார் என்று எதிர்பார்க்கிறோம். நான் இந்த கொரோனா முடிந்தாலும் இனிய வழி கஷ்டம் தொடர வேண்டும் இந்த தாழ்மையான கோரிக்கையை வைத்துவிட்டு விடைபெறுவது உங்களிலாம். நிலா வந்து வாதம் அருமை, இந்த அம்மாவும் போற போக்கில என்ன பார்த்து ஒரு மிரட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. நான் என்னதான் பண்ண போறேனோ எனக்கே தெரியல. ஆனா ஒண்ணு, இந்த இம்சைன்னு ஒரு அணி இருக்கே, இந்த அணிக்கே தலைவியாக உண்மையிலேயே 23வது இம்சை அரசி புலிகேசியா ஒரு அம்மா இருக்காங்க. இன்னும் அந்த அம்மா பேசல, அதுதான் அந்த ஸ்மிருதா சுரேஷ். ஸ்மிருதா சுரேஷ் இருக்காங்களே, இவர்கள் வந்து சிங்கப்பூர்ல 6வது வகுப்புல வந்து பொது தேர்வு நடக்கிறது இல்லையா, அந்த பொது தேர்வு நடந்து கொண்டிருந்த அந்த வருடத்துல வந்து படிக்க ஆரம்பிக்கும் பொழுது பார்த்தா அவங்க வீட்டுக்கு போய் தலைகீழே இந்த அம்மா வந்து வீட்டுக்குள்ள ஒரு சாரத்தை கட்டி அதுல தொங்கிக்கிட்டு செவர்ல வந்து ஓவியத்தை தீட்டிக்கிட்டு இடுப்பாட்டிட்டு பாடம் படிச்சவங்க. ஆனா மிக சிறப்பாக பாடத்திலும் மதிப்பெண் பெற்று விட்டார்கள். அந்த அளவுக்கு மன உளைச்சலை எல்லாம் சமாளிக்க தெரிந்தவர் இவர். அதை தவிர மிகச்சிறப்பான ஓவியங்கள் வரைந்து ஓவிய கண்காட்சிகள் நடத்தி வருபவர் அவர். ராமாயணம் மகாபாரதம் இதிலிருந்தெல்லாம் வெவ்வேறு காட்சிகளை மிக அழகாக ஓவியம் தீட்டி மின் மடல்கள் மின்னோவியங்கள் இப்படி பல வகையான அனைத்தையும் செய்து வருபவர். அவர் வந்து மேடை பேச்சிலும் கரை கண்டவர். ஸ்மிருதா சுரேஷ் இப்பொழுது வந்து இல்லைங்க இம்சை இம்சைதான், அதுல மாற்று கருத்தே கிடையாது என்று வாதம் வைக்க வருகிறார். வாங்க ஸ்மிருதா. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதை எங்கோரு காட்டிலே கொண்டிடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் முப்பென்றும் உண்டோ, தத்தருகிட தத்தருகிட தித்தோம் என்றான் பாரதி. அதை மீட்பிப்பதைப் போல் என்னை போன்ற மின்மினி பூச்சிகளை வானப்பாடிகளாக மாற்றிக்கொண்டிருக்கும் பல்திறன் வித்தகி டாக்டர் ராஜே சீனிவாசன் உள்ளிட்ட தமிழ் அவைக்கு என்னுடைய முத்தமிழ் வணக்கம். இணையவழி கல்வி கொஞ்சம் இல்லைங்க ரொம்பவே இம்சிக்குது. இணையவழி கல்வி முதல்ல பால்போவா மாதிரி இருக்கும்னு நினைச்சுக்கிட்டேங்க, அது பால்போவா தான், ஆனா அதிக சக்கரை ரொம்ப அதிகமே. அதை சாப்பிட்ட 3வது வாயிலே அப்படியே தொண்டையெல்லாம் திகட்டி இம்சிக்குமே, அந்த மாதிரி ஆயிடுச்சுங்க. இணையவழி கல்வியில இருந்து ஒரு விஷயத்த நான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன், யாராலையும் ஒரே இடத்துல உட்காந்து ஒரே விஷயத்த முறைச்சி முறைச்சி பாத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்னு. அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு அவ்வையார் சொன்னாங்க. கொடிது கொடிது வீட்டுல இருந்து இணையம் வழி கற்றல் மிக கொடிதுன்னு நான் சொல்றேங்க. வீட்டுல படிக்கும் போதுதான் அம்மாவுக்கு ஊர்ல இருந்து போன் வரும். முதல்ல நல்லா தான் ஆரம்பிப்பாங்க, அப்புறம் 20வது நொடியில இருந்து ஒரு உலக யுத்தமே நடக்கும். நமக்கா என்னாச்சு ஏறாச்சுன்னு பதைக்கும். அம்மா கிட்ட கேட்டா ஏதாவது ஒரு மொக்கையான காரணத்துக்காக என் அம்மாவும் அவங்க அம்மாவும் அதான் என் பாட்டியும் ஒரு உலக போரே நடத்திருப்பாங்க. இதுக்கெல்லாம் நடுவுல தொலைக்காட்சியில செய்தி ஓடுங்க, அதுல பரபரப்பு போலீசார் ஆர்ப்பாட்டம் இதை தவிர வேற ஒன்னும் வராது. ஏற்கனவே கணக்கு பாடம் ரொம்ப தெளிவா புரியும், வீட்டுல இருந்து படிக்கும் போது ரொம்ப தெளிவா புரியவே மாட்டேங்குதுங்க. World has changed into technology-னு சொல்றாங்க, ரொம்ப பெரிய சாதனை தான், ஆனா அதுவே இப்ப மாணவர்களுக்கு மிகப்பெரிய சோதனையா அமைஞ்சிருக்கு. பாடம் நடக்கிற வேலையில இணையமே தொடர்பு இல்லைக்கு அப்பா இருக்குங்க,
ஆசிரியர்கள்லாம் தொடர்பு எல்லைக்கு வெளியில இருக்கும் போது மாணவர்கள்லாம் உள்ள இருப்பாங்க. மாணவர்கள் ஆசிரியர்களை பாடா படுத்தி பாத்திருக்கீங்க, ஆனா ஆசிரியர்கள் நினைச்சு பாவப்பட்டு பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கீங்களா? இப்ப நடக்கிறத பாருங்க. பள்ளிக்கு போகும்போது நூறு வகுப்பு போறோம், அதுதாங்க எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய வடிகால், அதாவது ஸ்ட்ரெஸ் ரிலீஃப். ரொம்ப சந்தோஷமா போவோம், ஆனா இப்ப வீட்டுல உட்கார்ந்து உட்கார்ந்து மிகப்பெரிய மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கோங்க. பள்ளிக்கு போகும்போது அறிவியல் வகுப்புல லேபுக்கு போய் நிறைய விஷயங்களை கத்துப்போம், உப்பு தண்ணி இப்படி சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நிறைய புரிஞ்சுப்போம். ஆனா இப்ப இதே முயற்சியில வீட்டுல எடுக்கணும்னு நினைச்சா அம்மா உள்ள இருந்து வந்து எதையாவது பண்ணி தரைய அழுக்கு பண்ணினா நீதான் தொடங்கணும்னு ஒரு பெரிய வழியா போடுறாங்க. இந்த எதிரணியோட மைண்ட் வாய்ஸ் என்ன தெரியுமா நடுவரவர்களே? எவ்வளவு நேரம் தான் இனிக்குது இனிக்குதுன்னு போய் சொல்றது, முடியல அப்படிங்கிறதுதான். இணையவழி கற்றல் மாணவர்களை மட்டுமல்லாம அவங்க குடும்பம் ஆசிரியர்கள் இப்படி எல்லாரையுமே பாதிக்குது. ஏன் அண்ணன் தேசிய சேவையாளர், வாரத்துல ஒரு நாளைக்கு தான் வீட்டுக்கு வருவான், அப்பதான் அம்மா ஸ்பெஷல்லா சமைப்பாங்க, ரசத்துக்கு நெய்யில கடுகு தாளிப்பாங்க, வாசனை இழுக்கும் ஆனா சாப்பிட முடியாது, அப்பளம் பொரிப்பாங்க அதையும் சாப்பிட முடியாது. ஒரு பக்கம் அறிவியல் புரியாது, கணக்கு வராது, மெக்பெத்தை கொண்டு பல வருஷம் ஆச்சு இன்னும் கொண்டுகிட்டு இருக்கோம். இதுக்கெல்லாம் நடுவுல நமக்கு சாப்பாடு வாசனை வரும். ஒரு நாள் வேணா மனசை கட்டுப்படுத்தலாம், ஒவ்வொரு நாளும் எப்படி நடுவரவர்களை கட்டுப்படுத்துறது? எதிரணியினரே கொஞ்சமாவது உண்மையை பேசுங்க. மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இப்படி எல்லாருமே இம்சிக்கும் இந்த இணைய வழிக்கல்வி உங்களுக்கு மட்டும் இனிக்குதா? என்ன ஒரு வில்லத்தா! இந்த எதிரணியினர் பேசுறது கேக்குறவன் ஏமாலியா இருந்தா எறும்பு கூட ஏறப்பிள்ளை நூட்டுமா, அந்த மாதிரில இருக்கு. நம்ம எதிரணி சிங்கம் இருக்காரு, ரொம்ப நல்லவரு, எங்க அணி சார்பா பேசிட்டு போயிருக்காரு. குடும்பம் குத்தும் கும்மாளமும் இருக்கத்தாயா சொல்லியும், அதனாலதான் படிக்க முடியாது, அதனாலதான் இணைய வழி கல்வி இம்சிக்குதுன்னு நாங்களும் சொல்றோம். பள்ளியில ஒரு மணி நேரம் படிக்கும் போதே அவன் அவனுக்கு ஒண்ணும் புரியலையா, இதுல வீட்டுல அரை மணி நேரம் படிச்சு இன்னும் அதிக மதிப்பெண் பெறப்படுறாங்களாமா? இது என்னங்க உண்மை? அப்புறம் பள்ளியில ஒரு அறைக்குள்ள படிக்கும் போதே கவனச்சிதறல் ஏற்படுதான், வீட்டுல தொலைபேசி தொலைக்காட்சி இதெல்லாம் இருக்கும்போது ரொம்ப கவனமா படிப்பாரா நம்ம தமிழையா? இதெல்லாம் எப்படிங்க நம்மளால ஏத்துக்க முடியுது? நடுவரம்மா நீங்களும் ஒரு பேராசிரியர் தானே, நம்ம எதிரையில சொன்னாங்களே ஆசிரியர்களுக்கு ஓய்வு கிடைக்குதாமே, உங்களுக்கு நிறைய ஓய்வு கிடைக்குதோ? எனக்கு தெரிஞ்சு பல ஆசிரியர்கள் நள்ளிரவு வழுக்கு முழிச்சிருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மாணவர்களுக்காக பயிற்சிகளை தயார் செய்யறாங்க. இது அவங்களுக்கு இம்சை இல்லையா? இந்த எதிரையினர் பேசுறதுல உண்மை இருக்கும், ஆனா இருக்காது. அதனால பேராசிரியரா இருக்கிற நம்ம நடுவரம்மா இணையவழி கற்றல் இம்சிக்குதுன்ற சரியான தீர்ப்பு வழங்குவாங்கன்னு நம்பி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி ஸ்மிருதா. ஸ்மிருதா பேசி முடிச்ச உடனே நடுவருக்கு பெரும் பிரச்சனை ஆரம்பமாகி விட்டது. இவங்க ஆறு பேர் இவ்வளவு நேரமா போட்டு கிழி கிழின்னு மேடையை கிழிச்சிட்டு போயிட்டாங்க. இரண்டு பக்கம் எடுத்து வைத்த விவாதங்களுமே மிகவும் சரியாக மிகவும் பொருத்தமாகத்தான் இருந்தது. நான் என்ன பண்ண முடியும்? இரண்டு பேருமே வந்து இரண்டு பக்கமும் என்னை பிடித்து இழுக்கின்றார்கள். ஆனால் இவர்கள் பேசும் வாதங்களில் உள்ள உண்மைகளையும் அதில் உள்ள சில சிக்கல்களையும் அந்த சிக்கல்களையும் தாண்டி உண்மை போல தோற்றம் அளிப்பவைகளையும் இப்பொழுது நாம் பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இணைய வழி கற்பித்தல் என்பதில் ஆசிரியர்களை பொறுத்தவரை அவர்கள் பணியை அவர்கள் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள். இது நான் ஆசிரியர் என்பதனால் சொல்லவில்லை. கற்பித்தல் பணி எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அந்த கற்பித்தல் பணியை சரியாக செய்வதற்கு பொதுவாக ஆசிரியர்கள் அனைவரும் பயிற்றுவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதையும் மீறி அவர்களும் வாழ்நாள் கல்வியாக கற்பித்தல் முறையை கற்றுக்கொண்டே வருகின்றார்கள். இப்ப பிரச்சனை ஆசிரியர்களை பற்றியது அல்ல என்றுதான் இந்த அவையில நம்ம எடுத்து வைக்க வேண்டும். பிரச்சனை யாரை பற்றியது? பிரச்சனை மாணவர்களை பற்றியது. கற்றுக்கொள்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு இணைய வழி கற்றல் இனிக்கிறதா இம்சிக்கிறதா, இதை பற்றி நம்ம பார்க்கணும். இதுல பார்த்தீங்கன்னா மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்தல்னு சொன்னாக்க மாணவர்கள் எதையெல்லாம் கற்றுக்கொள்வதற்காக பொதுவாக பள்ளிக்கு செல்கின்றார்கள் அதை யோசிக்கணும் இல்லையா. ஒரு சராசரி மாணவராகப்பட்டவர் வந்து பாடங்களை வந்து ஒரு கணக்கு பாடத்தையோ தமிழ் பாடத்தையோ அறிவியல் பாடத்தையோ ஆங்கிலத்தையோ கற்றுக்கொள்வதற்காக மட்டும்
பள்ளிக்கு செல்வது இல்லை. இதை இங்க வந்து மாணவர்களை எடுத்து சொன்னார்கள். அவர்களுக்கு எப்படின்னு கேட்டீங்கன்னா, சக மாணவர்களோடு அளவலாவுதல் என்பது கற்றலின் ஒரு பகுதி அவர்களுக்கு. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு. அது மட்டும் இல்ல, இந்த பூஜா சொன்னாங்க, உடற்பயிற்சி செய்யும் போது கால் இங்க இடிக்குது, கையை இங்க இடிக்குதுன்னு. ஆக உடற்பயிற்சி என்பதும் அவர்களுக்கு அவர்களுடைய கற்றலின் ஒரு பெரிய அங்கம் தான். அது மட்டும் இல்ல, பள்ளிக்கு செல்வது, பள்ளியிலிருந்து வருவது, காலையிலிருந்து இரவு வரைக்கும் அதே தாய் தந்தையர் முகத்தை பார்ப்பதற்கே அதுவும் கூட சற்று கடினமான செயல்தான். தாய் தந்தையருக்குமே அந்த குழந்தைகளிடமிருந்து சற்று சற்று ஒரு இடைவெளி தேவைப்படுகின்றது. ஏனென்றால் அவர்களும் தன்னுடைய ஆற்றல் மிக்கவர்களாக உருவாக்கி கொள்வதற்கு அந்த இடைவெளி உபயோகமாக இருக்கின்றது. இப்படி இருக்கும் பொழுது இப்பொழுது அப்ப என்ன பண்ணணுங்கிறீங்க? வீட்டடைவு வந்தா சுத்தமா படிப்பை நிறுத்திடலாமா எல்லாருக்கும்? இது எல்லா மாணவர்களுக்கும் சம்மதமா? வீட்டடைவு, திரும்பின பக்கமெல்லாம் முகக்கவசம் போடணும், திரும்பின பக்கமெல்லாம் COVID-19 வந்து தொந்தரவாக இருக்கின்றது, சமூக பாதுகாப்பு இடைவெளியை நாம் பின்பற்ற வேண்டி இருக்கிறது, பள்ளிகளை திறக்க முடியாது, அப்ப எல்லாரும் படுத்து தூங்குங்க, என்னைக்கு திறக்கிறோமோ அன்னைக்கு பார்க்கலாம், அப்படி சொல்ல முடியுமா? அப்படி சொன்னால்தான் இந்த இரண்டு அணி மாணவர்களும் அது இனிக்கிறதுன்னு ஒத்துப்பாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க இல்லையா? காரணம், ஒரு ஒரு வாரம், ஒரு 10 நாளைக்கு நமக்கு பள்ளியெல்லாம் வந்து விடுமுறை விட்டு விட்டார்களே என்று சந்தோஷமாக இவர்கள் கொண்டாட முடியும். ஆனால் அதற்கு பிறகு, ஐயோ பள்ளி விடுமுறை விட்டு விட்டார்கள், இல்ல இது பள்ளிக்கு செல்ல முடியாத ஒரு சூழல், படிப்பும் பாதிக்கப்பட்டு விடுமே என்று அவர்கள் கவலைப்பட ஆரம்பிக்கும் பொழுது, அந்த சமயத்தில் தான் இணைய வழி கற்றல் என்பது மிகவும் உபயோகமாக உள்ளது. இந்த 6 குழந்தைகளுமே இணைய வழி கற்றல் பயனுள்ளது அல்ல என்று சொல்லவில்லை. 6 பேருக்குமே தெரியும் இணைய வழி கற்றல் காலத்தின் கட்டாயம், இணைய வழி கற்றல் அவசியம் என்று அவர்கள் 6 தெரியும். பிரச்சனை வந்து அவசியமா, கட்டாயமா, ஆபத்தா, அதெல்லாம் இல்ல. நமது தலைப்பு இனிக்கிறதா இம்சிக்கிறதா என்பதுதான். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாணவர்களுடைய கோணத்தில் இருந்து பார்த்தால், தற்காலிக ஏற்பாடாக இந்த இணைய வழி கற்றல் இருக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அவர்களுக்கு வந்து அது வந்து இனிமையாகத்தான் இருக்கின்றது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே சமயத்துல இப்ப வளர்ந்தவர்கள், இளையர்கள், நடுத்தர வயதுக்காரர்கள், முதியவர்களுக்கு கூட இப்பொழுது இந்த வீட்டடைவின் பொழுது இணைய வழி பல கற்றல் விவரங்கள் எல்லாம் கிடைத்திருக்கின்றது. பல விஷயங்களை கற்பதற்கு அவர்களுக்கு சௌகரியம் ஏற்பட்டிருக்கின்றது. உதாரணமாக காரைக்குடி கம்பன் கழகத்தில் இருந்து ஒவ்வொரு நாளும் வந்து அவர்கள் ஒவ்வொரு படலத்தை பற்றிய ஒரு மிகச்சிறந்த சொற்பொழிவாளரை வைத்து பேச்சை கொடுத்து அதை பதிவு செய்து உலகெங்கும் அனைவரையும் சென்றடையும்படி செய்கின்றார்கள். இது வந்து மிக மிக பயனுள்ளதாக இருக்கிறது. யாருக்கு? நடுத்தர வயதினருக்கு, வயதானவர்களுக்கு, கற்றலில் ஆர்வம் உள்ள எந்த வயதுக்காரர்களுக்கும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இது இனிக்கிறது. நான் இங்கிருந்து கிளம்பி சிங்கப்பூர்லேருந்து காரைக்குடிக்கு போய் இதெல்லாம் கற்றுக்கொண்டு வர முடியாது இல்லையா? எனக்கு இது இனிக்கிறது இப்படி கற்றல். சிங்கப்பூர்ல கூட திரு ஆகி வரதராஜன் என்பவர் வந்து கம்பராமாயண வகுப்புகளையே வந்து ஒவ்வொரு வாரமும் சிங்கப்பூரின் இந்து அறநிலையத்துறையின் ஆதரவுடன் இணைய வழி வகுப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார். உலகெங்கிலும் இருந்து 300 மேற்பட்ட மாணவர்கள் அதில் இணைய வழி இணைந்து, அனைத்து வயதினரும் இணைந்து அதன் மூலமாக அவர்கள் வந்து சௌகரியத்தை அனுபவித்துக் கொண்டு வருகிறார்கள். இது மிகவும் இனிமையாகத்தான் இருக்கிறது. இதை இல்லை என்று சொல்ல முடியாதுதான். ஆனால் நான் சொல்ல வருவது என்னவென்றால், மாணவர்களை பொறுத்தவரை, பள்ளி பாடங்கள், பள்ளிக்கு செல்லும் மாணவர்களை பொறுத்தவரை, ஒரு தற்காலிக ஏற்பாடாக இணைய வழி கற்றல் இருக்கும் வரை அது அவர்களுக்கு இனிமையைத்தான் தருகிறது. அவர்கள் இனிமை என்றே உணர்கிறார்கள். ஆனால் ஒரு தற்காலிக ஏற்பாடு என்பது முடிவில்லாத தொடராக மாறிவிடுகிறதுன்னு வச்சுப்போம், அப்பொழுது அது இந்த மாணவர்களுக்கு கண்டிப்பாக இம்சையாகத்தான் உருவெடுக்கிறது. எனவே முதியவர்கள் என்று எந்த வயதுக்காரருக்கும் இணைய வழி கற்றல் எப்பொழுதும் இனிமையாகவே இருக்கிறது.
மாணவர்களை பொறுத்தவரை தற்காலிக ஏற்பாடாக இருக்கும் வரை இணைய வழி கற்றல் இனிமையாக இருக்கின்றது. இது நிரந்தர ஏற்பாடாகவோ அல்லது நெடுநாள் பட்ட ஏற்பாடாகவோ மாறும் பொழுது மாணவர்களுக்கு இது இம்சையாக இருக்கின்றது என்று தீர்ப்பு வழங்கி இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாஸ்டர்ஸ் அகாடமி ஆஃப் ஸ்பீச் அண்ட் ட்ரைனிங் வழங்கும் சிங்கப்பூர் உயர்நிலை பள்ளி மாணவர்களின் சிறப்பு பட்டிமன்றம். இணைந்து வழங்குவோர் அபிராமி ஜுவல்லர்ஸ் சிங்கப்பூர், டேஸ்ட் ஆஃப் இந்தியா ரெஸ்டாரண்ட் சிங்கப்பூர், யூனிப்ரோ சாஃப்ட்வேர் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர் மற்றும் வீராஸ் கஃபே சிங்கப்பூர்.